திருப்பதி லிட்டில் குட்கா பாக்கெட். பக்தர் பகிர்ந்த வீடியோ மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய தேவஸ்தானம். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் குட்கா பாக்கெட் இருந்ததாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருவது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியில் உலக புகழ் பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டில் பன்றி இறைச்சியின் கொழுப்பு, மாட்டு இறைச்சியின் கொழுப்பு, மீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் நெய்க்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டதாக தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பக்தர்கள் புனிதமாக கருதும் திருப்பதி பிரசாதமான லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக வெளியான தகவல் திருப்பதி பக்தர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருப்பதி கோவிலில் சாந்தி யாகம் உள்ளிட்ட தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திருப்பதி லட்டில் குட்கா பாக்கெட் இருப்பதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கம்மத்தைச் சேர்ந்த ஒருவர் திருப்பதி கோவில் பிரசாதமான திருப்பதி லட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்தபோது அதில் குட்கா பாக்கெட் இருப்பதாக வீடியோ வெளியாகியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி திருப்பதி கோவிலில் அந்த பக்தர் லட்டு வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக வெளியான அதிர்ச்சி அடங்குவதற்குள் திருப்பதி லட்டில் குட்கா பாக்கெட் இருந்ததாக வீடியோ வெளியாகி இருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி தரப்பு இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மறுத்து வந்தாலும் அதற்கான ஆதாரபூர்வமாக சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. திருப்பதி லட்டில் நெய்க்கு பதிலாக மாட்டின் கொழுப்பு, மீன் எண்ணெய் ஆகியவை பயன்படுத்தப்பட்டிருப்பது திருப்பதி கோவில் அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய புனிதத்தன்மையை கெடுத்து விட்டதாக தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட பலரும் தெரிவித்து வருகின்றனர். இதனால் அவர்கள் விரதம் இருப்பது, கோவிலை சுத்தம் செய்வது, அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களது வீடுகளில் விளக்கேற்றுவது போன்ற பல்வேறு பரிகாரங்களையும் தோஷங்களையும் செய்து அந்த பாவத்தை துடைக்க முற்படுவதாக அவர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் கடந்த 2 தினங்களாக பார்க்க முடிகிறது. இந்துக்களினுடைய புனித தலங்களில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படக்கூடிய திருப்பதியில் வழங்கப்படக்கூடிய லட்டு பிரசாதத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில தினங்களாகவே நாடு முழுவதுமே இந்த ஒரு பேச்சு அதிக அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியதை பார்க்க முடிகிறது. தற்போது அதில் குட்கா பாக்கெட் கலந்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு என்னதான் நடக்கிறது, கண்காணிப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள், அறநிலையத்துறை என்ன செய்கிறது அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது.